ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்திருக்க இடையங்கண்ணா ஒரு சாக்லேட் பார்லர் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நாங்கள் இங்கே வந்திருக்க இடம் எங்கன்னா ஒரு சாக்லேட் பார்லர் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது சாரி, சாக்லேட்டிங்கிற பேரில் உள்ள ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்லர் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னென்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலாம்னு யோசித்தோம். நார்மலாக சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் குடிக்கிறது தான், அதனால் வித்தியாசமாக ஹனி மெங்கோன்னு ஒன்று இருந்துச்சு, அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹனி மெங்கோன்ற ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மற்ற ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். மற்ற ஒரு கேக், ஸ்ட்ராபெரி பைனாப்பிள் கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். அந்த கேக்கை வந்திருக்கு, இப்போ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, சாப்பிட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க. முதல்ல ஹனி மெங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. என்னென்னா இதில் வந்து அந்த டேஸ்ட் வருது, அந்த ஹனி தேன் போட்டிருந்த ஃப்ளேவர் வந்து விளங்குது. மேங்கோவில் வந்து தேனை போட்டிருக்க ஃப்ளேவர் நல்லாவே விளங்குது. சும்மா பட்டை அருகு சொல்ல போனோம், உண்மையாலுமே நல்லா இருக்குது. இது வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், இதை நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம். அப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் இது நார்மல் ஐஸ்கிரீம், நார்மல் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்காங்க, அதுதான் இதில் வந்து விளங்குது. இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கூடுதலாக நல்லாவே விளங்குது மற்ற ஐஸ்கிரீம் மாதிரியில். ஆனால் எனக்கு வந்து இந்த மெங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லப்போனால். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பெஸ்ட்டாக இருக்குது. அந்த தேன் ஹனி போட்டிருக்கிறது வந்து நல்லாவே விளங்குது. இல்லை, ஹனி மெங்கோங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ஹனி போட்டிருக்கானுங்க. நான் எச்சா அணி மெங்கோன்னு சும்மா ஃப்ளேவருக்காக வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா நல்லாவே இருக்கு ரொம்ப. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது இந்த கேக்கு தான். கேக் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரியும் போட்டிருக்காங்க, சாக்லேட் மேலால் வச்சுருக்காங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கேக் எப்படி இருக்குன்றத. பார்த்தீங்கன்னா இந்த அடியில் இருக்க இது நடுவில் இருக்க மடுவில் ஏதோ ஒரு ஸ்வீட் ஐட்டம் போட்டிருக்க மாதிரி இருக்குது. நார்மல் இந்த இட்லி கேக் மாதிரி இருக்குது, சொல்லப்போனால் நம்மளோட பட்டர் கேக் மாதிரி தான் இருக்குது. மேலே உள்ள ஃப்ளேவரை பார்ப்போம். மேலால் உள்ள ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. தேவையான பைனாப்பிள் டேஸ்ட் வருது லைட்டாக, அவ்வளோதான். சரி, ஃபுல்லாக சாப்பிட்டு அடுத்த கிடைக்கலாம்.
இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லணும்னு யோசித்தேன். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கூடுதலாக வந்து கப்பல்ஸுக்கு நல்ல இடம். ஏன்னா சாக்லேட்டிங்கிற பேரே வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் வந்து கூட சாக்லேட்டை விரும்புவாங்க அப்படின்வாங்க நிறைய பேர், அப்படி இப்படின்வாங்க நிறைய அந்த மாதிரி சிஸ்டங்கள் இருக்குது இதில். நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல் அழகான இடங்கள் இருக்குது இதில். உள்ளுக்கு உட்காந்து லவ்வர்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஆக்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல இடம் அது. உள்ளுக்கு ஃபுல்லுக்கு பார்த்தீங்கன்னா குழு குழுன்னு இருக்குது, நல்லா ஏசியை போட்டிருக்காங்க உள்ளுக்கு, சரியாக பார்த்தீங்கன்னா விலங்கும் நல்லா இதெல்லாம் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இருக்குது ஐட்டம்ஸ் எல்லாம் சாக்லேட் அந்த மாதிரி இந்த கேக்குங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டியிருப்பேன் உங்களுக்கு விலங்கி இருக்கும். இங்கே நாங்கள் எடுத்த இது வந்து நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. மற்றது ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் காட்டுவோம். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கொழும்பு தமிழன்.